இந்த ஒரே கோஷம் இந்த நாடு முழுக்க ஒரே தேர்தல் அப்படிங்கிறத இன்னைக்கு பிரதமர் சொன்னாரேன்னு எடுத்துக்க முடியாது ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய இரண்டாவது தலைவராக இருந்த தலைமை பிரச்சாரகராக இருந்த கோல்வால்கர் சொன்ன கோஷம் தான் இது முதன் முதல்ல அவர்தான் வைக்கிறார் இங்க எடப்பாடியா தினகரனா ஸ்டாலினா வாசனா இந்த மாதிரி லோக்கல் தலைவர்கள் எல்லாம் காணா போயிடுவாங்க மோடிங்கிற ஒரு பிம்பந்தான் உதாரணத்து தான் மோடி நாளைக்கு ராகுல் காந்தியும் கூட எடுத்துக்க ராகுல் காந்திங்கிற அந்த பிம்பந்தான் நிற்கும் லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள் அவருடைய சாதனைகள் அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியங்கள் அவர்கள் போற பயணம் அந்த பாதை எதுவுமே கண்ணுக்கு தெரியாம மடங்கடிச்சிருவாங்க அவங்களுடைய ஆரம்ப கால கொள்கை என்ன இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கலைச்சிட்டு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கொண்டுட்டு வரணும் ஒற்றை தலைமை ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் தான் நாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னதான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஆனால் நீங்க அந்த பணம் ஒன்னும் மட்டும் பிரதானமா காமிச்சு ஒட்டுமொத்த அந்த அரசியல் சட்டத்தினுடைய ஆன்மாவே தகர்க்கிற விஷயம் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தலை நடத்தலாமா வேணாமா ஏன்னா இருபத்தி நாலுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது அப்ப இருபத்தி நடத்தலாமா வேணாமா உங்களுடைய திட்டம் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தலில் நடத்தின பிறகு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அவங்களை என்ன பண்ண போறீங்க இப்போ மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு உங்களை பிக்ஸ் பண்றது யாரு உங்களுக்கு நிஜமாகவே அந்த நோக்கம் இருந்தா ஒன் இயர் கழிச்சு நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நடத்த தயார நான் சொன்னதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லியிருக்காரு திரும்ப அவ்வளவு நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவருக்கே முழுசா சொல்லப்படலை இந்திரா பண்ண மாதிரி நாங்க சுயநலத்துக்கு பண்ணல நாங்க நாட்டு நலனுக்காக பேசுறோம் அப்படின்னு ஒரு கோஷத்தை கொண்டுட்டு வர்றாங்க ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் ஆபத்தான விஷயம் கோஷம் எழுப்புற பிஜேபி ஆதரிக்கலாமா வேண்டாமா மோடியே அந்த கோஷத்தை வச்சாரு வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டிட்டு போய் என்ன சொன்னாரு சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடத்தை நோக்கி போறாங்கிறார் அதுவே பிரிவினை தானே சார் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆதன் தமிழ் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்று நமதரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய ஊடக வேலாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு விவாதம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி இப்போது என்னென்னா இப்போ உங்களை அழைச்சதுக்கான மிக முக்கிய காரணமே ரொம்பவே மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு வாதத்தை இந்தியா முழுக்க பரப்பியதில் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு அது முதல்வருடைய அதிகாரமாக இருக்கட்டும் ஆளுநருடைய அதிகாரமாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு அதில் தேர்தலும் ஒரு பகுதியாக நான் பார்க்குறேன் அந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கட்டளை மாறியில ஒரு ஆணை மாறியில ஒரு சஜஷனாக இப்போ வந்து இந்தியா முழுக்க பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலையும் மாநில சட்டசபைக்கான தேர்தலையும் ஒருங்கே நடத்துவது ஒன்றா நடத்திவிட்டால் வந்து அதற்கான ஒரு செலவு குறையும் தேர்தல் ஆணையத்துடைய வேலை பலு குறையும் இப்படிலாம் சொல்கிறாங்க இதில் வந்து சற்றும் உண்மை இல்லையா இது யதார்த்தத்திற்கு உகந்ததா இல்லை இது ஒரு சின்ன ஆலோசனை வந்திருக்குன்னு நம்ம மேம்போக்கம் எடுத்துக்க முடியாது வந்திருக்கிற குரல் யாருக்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும் ஜனாதிபதி பேசுகிறார் பிரதமர் பேசுகிறார் பதவியில் இருக்கிறவர்கள் அப்படிங்கிற போது அவருடைய உள்ளார்ந்த அந்த ஆர்வம் அவருடைய நோக்கம் புரியுது சரி நல்ல நோக்கமாக கெட்ட நோக்கமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கோஷம் இப்ப நமக்கு புதுசா தெரியலாம் ஆனால் நடைமுறையில் எப்போ இந்தியா குடியரசு ஆன பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இந்த நாலு தேர்தல்களுமே நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் நடந்தது நாடாளுமன்றத்திற்கும் மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுக்கும் ஒரே 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 காலகட்டத்தில் நடந்தது ஏன்னா ஆரம்ப காலகட்டமாக இருந்திருக்காங்க அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்போ இருந்த பொருளாதார சமூக அரசியல் சூழல் வேற நமக்கு இருந்த நட்பு நாடுகள் எதிரி நாடுகள் அவருடைய மனப்பான்மை அவருடைய நோக்கம் அவர்கள் நம்ம நாட்டின் மீது செலுத்துகிற ஆதிக்கம் இப்படி பல காரணிகள் அப்போ இருந்த சூழல் வேற இப்போ இருக்கிறது வேற இன்னொன்று அப்போ கட்சிகளுக்கு இடையில் குரோதம் இல்லை விரோதம் இல்லை சொந்த கட்சிக்குள்ளேயே அந்த குரோதங்கள் குறைவாக இருந்தது இப்போ கட்சிகளுக்கிடையே விரோதம் இருக்குது சொந்த கட்சிக்குள்ளேயே ஆயிரம் சண்டைகள் இருக்கிற இந்த சூழலில் ஒரே தேர்தல் ஒரே நாடு முழுக்க ஒரே மாதிரியான அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு அதனால தான் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அப்படி அப்படியே கொஞ்சம் மாறிட்டு வருது காரணம் என்ன மாநில அரசுகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை காங்கிரஸ் கட்சி எதேச்சதிகாரமாக சில நேரங்களில் நியாயத்துக்காக சரியான காரணங்களோடு மாநில அரசுகளை கலைச்சது தான் காரணம் அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஆட்சி இருக்குது ஒரு நாடாளுமன்றத்தினுடைய ஆயுள் காலம் ஆண்டுகள் அப்படின்னு அரசியல் சட்டம் எண்பத்தி மூணு சொல்லுது ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபைக்கான அந்த பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளில் அரசியல் சட்டம் நூற்றி எழுவத்தி ரெண்டு சொல்லுது இப்படியெல்லாம் இருக்கிற போது அந்த அரசியல் சட்டங்களெல்லாம் துச்சமாக மதித்து தூக்கி அறிஞ்சிட்டு தான் இஷ்டப்படி ஆட்சியில் களைச்சதுனால தான் அடுத்தடுத்தடுத்து அந்த காலகட்டங்கள் மாறி மாறிடுச்சு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ரெண்டு தேர்தல் மூணு தேர்தலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட வருடம் முழுக்க ஏதாவது ஒரு மாநிலத்தை தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஒரே கோஷம் இந்த நாடு முழுக்க ஒரே தேர்தல் அப்படிங்கிறத இன்னைக்கு பிரதமர் சொன்னாரேன்னு எடுத்துக்க முடியாது ஏற்கனவே அத்வானி சொன்னார் அத்வானிக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைவராக இருந்த தலைமை பிரச்சாரகராக இருந்த கோல்வால்கர் சொன்ன கோஷம் தான் இதை முதன் முதல்ல அவர் தான் வைக்கிறார் நாடு முழுக்க ஒரே தினமாக இந்த டைவர்சிட்டியே வேண்டாம் ஒரே நாடாக இருக்கணும் ஃபெடரலிசமே வேண்டாம் அதாவது அவர் என்ன சொல்ல வந்தார்னா அரசியலமைப்பு சட்டத்தையே திருப்பியும் முழு மறு ஆய்வு பண்ணணும் திருத்தி எழுதணும் எதுக்காக இந்த நோக்கத்தை அடைவதற்காக அப்படின்னு சொன்னார் அவருடைய நோக்கத்தில் பழுது இருந்ததுன்னு நான் பார்க்க மாட்டேன் அப்போ அவர் கொல்வாழ்கிற இருந்த காலத்திலேயே இருந்த சூழல் வேற இப்போ இருக்கிற சூழல் வேற அப்போ அவருக்கு நிஜமாகவே ஒரு தேச உணர்வோடு அந்த வார்த்தையை சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அதே உணர்வோடு தான் இன்னைக்கு சொல்கிற எக்ஸோ ஒய்யோ சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை அதுவே கூட தேச உணர்வுன்னு எப்படிங்க சார் சொல்ல முடியுது அந்த தேச உணர்வு வந்து ஒரே தேசமா இருக்கணுங்கிறது வந்து தேர்தலால் தான் சாத்தியப்படுமா இல்ல அதைத்தான் அப்படி ஒரு கோஷமா கொண்டு வர்றாங்க இப்போ பாசிட்டிவாக அதில் என்ன சொல்ல வர்றாங்க ஒரே தடவை தேர்தல் நடந்தால் மூணு விஷயத்தை அவங்க சொல்றாங்க ஒன்னு வாக்களிக்கணும் அப்படிங்கிற உணர்வை வாக்காளர்கள் மத்தியில் அதிகமாக ஏற்படுத்தி வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அப்புறம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தேர்தல் செலவு குறையும் அது ஒன்று தான் கண்ணுக்கு தெரியற நல்லதே தவிர மூணாவது விஷயமா அவருக்கு என்ன சொல்கிறாங்க தேச உணர்வை நம்ம கூட்டலாம் ஒரு திருவிழா மாதிரி நடக்கிற போது தேசப்பற்றுக்கூடுன்னு ஒரு ஒரு கூடுதலாக ஒரு இதை கொண்டுட்டு வந்து திணிக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி தாண்டிணும்னு என்ன தெரியுமா நாடுகளுக்கு ஒரு தேர்தல் நடக்கிற போது அது முதல்ல எது பிரதானமாக பார்க்கப்படும்னா நாடாளுமன்ற தேர்தல் தான் பார்க்கப்படும் கண்டிப்பாக அப்போ அந்த தலைவர் அந்த ஆட்சி செஞ்சது அந்த தலைவருடைய எதிர்கால திட்டங்கள் அந்த தலைவர் கடந்து வந்த பாதையில் அவர் செஞ்ச சாதனைகள் இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதே நேரத்தில் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடந்தால் இங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனைகள் காணாமல் போயிடும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேனே இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்றத்தில் ஒன்றா வருதுன்னு வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு நாடு முழுக்க ஒன்னா நடக்கிறப்போ இங்கே நடக்குது எட்டு வழி சாலையா தூத்துக்குடியில் பதிமூணு பேர் சொட்டு கொண்டப்பட்டது ஹைட்ரோ கார்பன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு நம்ம கூடங்குளம் அணு உலகில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் காணாமல் போயிடும் அப்போ ஏதா திடீர்னு பாகிஸ்தானோட ஒரு போர் நடத்துகிறாரு இல்லை நாடு முழுக்க ஒரு புது நோட்டை கொண்டு வரார் ரூபா நோட்டை இல்லை இருக்கிற ஒரு நோட்டை மதிப்பிழக்க செய்கிறாரு அப்படின்னு நாட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு ஒரு பாதிக்கிற நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ இம்பேக்டை ஏற்படுத்துகிற விஷயங்களை கொண்டாந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களே தவிர நம்மளுடைய மாநில நலன் சார்ந்த மாநில மக்களின் உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பின்னோக்கி போயிடும் இது எங்கே போய் முடியும்னா கூட்டாட்சி தத்துவத்தையும் சுத்தமாக காலி பண்ணிடும் பெடரல் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படையில் கூட்டாட்சி தான் வலுவான மத்திய அரசு அதற்கு துணை புரிகின்ற மாநில அரசுகள் சுயாட்சி மிக்க சுயாட்சியுடன் கூடிய மாநில அரசுகள் இதுதான் பெடரலிசம் இது ஒட்டுமொத்தத்தை காணாமல் போயிடும் நீங்கள் நாடு முழுக்க ஒரு தலைவரை கொண்டாந்து நிறுத்துறீங்க அதே உணர்வோடு அந்த தேர்தல் சொல்கிறீங்க இப்போது ஒரு தான் சொல்றேன் சொல்கிறேன் மோடியை பிரதமராக அது தேர்தல் நடக்குது மோடியே ஒரிசாவுக்கு முதலமைச்சர் நம்ம காட்ட போகிறதில்லை மோடியே ஆந்திராவுக்கு முதலமைச்சர்னு காட்ட போகிறதில்லை அவர் பிரதமர் மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஆனால் அந்த மோடி சார்ந்த கட்சி இந்த மாநிலங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ சந்திரபாபு நாயுடு காணா போய்டுவார் சத்ரசேகரராவ் காணா போய்டுவார் அவங்கள பற்றின இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்காது இங்கே எடப்பாடியா தினகரனா ஸ்டாலினா வாசனா இந்த மாதிரி லோக்கல் தலைவர்கள் எல்லாம் காணா போயிடுவாங்க என்கிற ஒரு தான் உதாரணத்தை தான் மோடின்னு சொல்கிறேன் நாளைக்கு ராகுல் காந்தியை கூட எடுத்துக்கிறேன் ராகுல் காந்திங்கிற அந்த பிம்பந்தான் நிற்கும் லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள் அவருடைய சாதனைகள் அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியங்கள் அவர்கள் போகிற பயணம் அந்த பாதை எதுவுமே கண்ணுக்கு தெரியாமல் மடங்கடிச்சிருவாங்க இவ்வளோ பெரிய ஆபத்து இது ஏதோ அந்த தனிப்பட்ட தலைவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம் இல்லை அவர்கள் யாருக்காக போராடுறாங்க நல்லதோ கேட்டதோ யாருக்கு எல்லாரும் போராடுறாங்க மாநில நலனுக்கு தானே போராடுறாங்க இதை பூரா கொண்டாந்து பின்னாடி வச்சுடுவாங்க இது சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும் ஏன் சார் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மாநில நலன்களை அழிப்பதற்காக தான் கொண்டு வராங்களா ஏன் இந்த ஒரே மாதிரி தேர்தல் வச்சாங்க அப்படின்னா மாநில நலன் சார்ந்து செயல்படவே முடியாதா இப்ப அவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை பழுவே குறையும் சொல்றாங்க சார் அது கண்ணுக்கு மாதிரி இது ஒரு நல்லதுதான் சார் தேர்தல் வேலை வேலைப்பழு குறையும் மிக கணிசமாக நிதி ஆதாரங்களை நம்ம சேமிக்க முடியும் செலவுகளை பூரா கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் அந்த பணங்கிற ஒன்றை மட்டும் பிரதானமா காமிச்சு ஒட்டுமொத்த அந்த அரசியல் சட்டத்தினுடைய ஆன்மாவே தகர்க்கிற விஷயம் சார் இது ஏன் இதை சொல்றாங்க யாருன்னு பார்க்கணும் இப்போது ஆர்எஸ்எஸ் ரெண்டு பேருமே ராம்நாத் கோவிந்தும் மோடியும் தப்பு கிடையாது அவங்க அவங்களுடைய உணர்வு சார்ந்து எந்த இயக்கத்துல எல்லாம் வரலாம் அவங்களுடைய ஆரம்பகால கொள்கை என்ன இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கலைச்சிட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் கொண்டுட்டு வரணும் ஒற்றை தலைமை ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் தான் நாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னதான் தான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பலம் இல்லை ஆனால் இன்றைக்கி நாளுக்கு நாள் பிஜேபியோடய பலம் கூடிக்கிட்டே வர்ற போது அவருடைய கோஷத்தினுடைய ஒளியும் அதிகமாக ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வால்யூம் கூடுது அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அச்சத்தோடு இது அணுகிறாங்க என்ன நடந்தணும்னு கேட்குறீங்க இந்த விஷயத்தை செயல்படுத்தணுன்னா அரசியல் சட்ட வல்லுநர்களே இரண்டு கூறாக பிரிஞ்சுருக்குறாங்க பாலின் ஆர்மன் சொல்கிறார் இது ஃபெட்ரலிசத்தையே அழிச்சிரும் கான்ஸ்டியூஷனுடைய ஆன்மாவையே சாகடிச்சுங்கிறார் அவர் மிகப்பெரிய சட்ட அவர் அரசியல் சட்டம் அவர் ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் சுபாஷ் காஷ்யப் என்ன சொல்றாரு இல்லை இதனால சில நன்மைகள் இருக்கு இது உடனே இப்போ ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் கொண்டு வர போறது இல்லை படிப்படியாக தான் நிறைவேற்ற முடியும் பத்து வருஷம் ஆகுங்கிறார் சார் நான் கேட்குறேன் இன்னைக்கு மோடிங்கிற வலுவான ஒரு தலைவர் இருக்கிறனால பிஜேபி இதை வலுவாக முன்வைக்குது அவர் நல்லா இருக்கட்டும் இன்னும் பத்து வருஷத்துல இரு வருஷம் கூட மோடி நல்லா இருப்பார் நல்லா ஆட்சியை தரட்டும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு வலுவான மோடி இல்லைன்னா மோடி போன்ற ஒரு தலைவர் பிஜேபிக்கு இல்லைன்னா பிஜேபி இந்த கோஷத்தை முன்வைக்குமான்னு சந்தேகம் ஏன்னா அப்போ ஏதோ எதிர்பாராமல் எதிர்க்கட்சியில இருக்கிற காங்கிரஸோட காங்கிரஸில் ஒரு தலைவர் வலுவா உருவாகிட்டார்னா நாடு முழுக்க ஒரே தனது கோஷம் ஒழிக்காது ஸோ இந்த கோஷத்துக்கு பின்னாடி சுயநலம் தான் இருக்கே நாட்டுடைய நலன் இருக்கிறதா எனக்கு தெரியல சோ பிஜேபி தன் தான் நலனே கருதி தான் இந்த விஷயத்தை ஒட்டு மொத்தமாக தாங்க நினைக்கிறத சாதிச்சுக்கலான்னு பாக்குறாங்க நாட்டை கொள்ளையடிச்சுட்டு போக போகிறாங்கன்னு அந்த ஆங்கில சொல்லலை கொள்கை ரீதியாக அவர்கள் என்னவெல்லாம் விரும்புகிறாங்களோ அதை அமல்படுத்துறதுக்கு நாடு முழுக்க ஒன்றா இருந்தா நல்லா இருக்கும்னு பார்க்குறாங்க அந்த இம்பேக்டை மாநிலங்கள் மீது திணிக்கிற வேலை தான் இது ஒரே நேரத்தில் இப்போ நாடாளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் பல நேரங்களில் ஒன்றா நடந்திருக்கு பல மாநிலங்களில் இப்போ ஆந்திராவில் நடந்த தேர்தல் அப்படி தானே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ஆந்திர சட்டசபைக்கு பொது தேர்தல் நடந்துச்சு ஒரு மாநிலத்தில் போட்டு நடக்கிற போது ரெண்டு மூணு மாநிலங்கள் நடக்கிற போது பெருசாக பேர் இருக்காது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு முழுக்க நடக்கிற போது அந்த உணர்வுகள் அவங்க திணிக்கிற விதம் இருக்குல்ல அது யாராவது இன்னைக்கு பிஜேபி திணிக்கோ திணிக்க முயற்சிக்குது நாளைக்கு காங்கிரஸ் இதோட ரெண்டு மடங்கு திணிக்க பார்க்கும் தங்களுடைய தவறுகளை மறைப்பாங்க அந்த மாநிலங்களில் தான் என்ன செய்ய வர்றோம் செஞ்சோம் என்ன தப்பு செஞ்சோம் அதை மறைப்பாங்க என்ன செய்யணுமோ அதை சொல்ல மறுப்பாங்க இதையெல்லாம் தாண்டிட்டு ஒரு பொதுவான பிரச்சனையை முன்னாடி காசு மக்களை ஏமாளிகள் ஆக்குற ஒரு விஷயமா தான் இதை நான் வந்து மாநில அரசுகள் எப்படின்னு நினைக்கிறீங்க மக்களிடையே என்ன கருத்து நிலவும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப நீங்க ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி செலவெல்லாம் குறையும்பா இன்னொன்று வந்து உங்களால இப்போ நீங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கூட இப்போ மாநிலத்திலேயும் ஒருத்தர் தான் இருக்கணும் மத்தியும் ஒருத்தர் தான் இருக்கணும் மக்கள் நினைப்பாங்கன்னு நீங்க அது ஒரு ஆங்கிள்ள பாத்தீங்கன்னா இப்ப நடந்த விஷயமே கூட இருக்கட்டுமே இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு சட்டசபைக்கு ஏற்றதும் நடந்துச்சு மக்கள் வேறுபட்டா இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் மாதிரி இன்னொரு சூழல் நீங்க எதிர்பார்க்க முடியாது நீங்க அரசியல் சட்டத்தை திருத்தி இதை நிரந்தரமான ஒரு நடைமுறையா கொண்டு வர போறீங்க இது ஒரு தடவை நடக்கிற விஷயம் சார் பகுதி அஞ்சு போடுறான் நான் திருப்பி சொன்னேன் நாடு முழுக்க அது நடக்கிற போது அந்த இம்பேக்ட் வேற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு சார்பாக தான் அது முடியும் சரி யாரோ ஒருத்தருக்கு சார்பாக முடிஞ்சு ஜெயிச்சிடுறீங்க ஜெயிச்ச பிறகு எதை நோக்கி போகும் நான் திரும்பவும் சொல்கிற சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும் மாநில உணர்வுகள் அடிபட்டு போயிடும் சார் ஸோ பிஜேபி வந்து பாகிஸ்தானுக்காக இந்த நாட்டை ஆளப்போறதில்லை அவர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடத்தி ஒட்டுமொத்தமாக ஜெயிச்ச பிறகு கூட இந்த நாட்டுக்காக தான் அவங்க ஆட்சி நடத்த போறாங்க அதுக்குள்ளே வரல பல்வேறு மொழி கலாச்சார உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறுபட்ட ஒரு நாடு தான் இந்தியா அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை ஒரு மாநிலமாகவே நினைக்கணும்னு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இது மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஒரு ப்ரொவின்ஸ் ஒரு ஒரு மாகாணம் தான் அதை பார்க்குறாங்க ரெண்டுக்கும் பிராக்டிகலாக டிஃபரன்ஸ் இருக்கு வார்த்தை வேணால் என்னங்க வெளிநாட்டில் ப்ரொவிஸ் நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் அப்படியோட போக முடியாது அப்படி உள்ளாந்த அர்த்தத்தை போய் பார்த்தீங்கன்னா இது அந்த ரீஜனல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோமே அதை மலங்கடிக்கிற வேலை தான் இது அது ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை தத்துவமான அந்த தேசியம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையில் நாடு ஒரே நாடு அகண்ட பாரதம் அப்படின்னா அவங்களுடைய பல ஐடியாலஜியில் அது ஒன்று அதை நோக்கி போகிறத பற்றி ஒரு அரசியல் கட்சியை நவச்சிட்டு போறது தப்பு இல்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் அதை அப்படியே அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து அதை ஒரு சட்டமாக்க முயல்கிற போது தான் அந்த சட்டத்தை திருத்த முயல்கிற போது தான் அதில் இருக்கிற ஆபத்தெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு இதனால் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிட்டு இருந்ததை பத்தி நம்ம குழப்பம் அவங்க ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாங்க அவங்க கொள்கையில் பேசுகிறாங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க நீங்கள் அரசியல் சட்டத்துக்குள்ள புகுந்து சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கணும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு நீங்கள் அஞ்சு அரசியல் சட்டத்துக்கு இதில் இருக்க நடைமுறை சிக்கல் அவ்வளவு இருக்குது ஒரு வாரத்தில் கடந்து போக முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு செகண்டில் சொல்லிட்டு போகிற வார்த்தையில் ஆள் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா ஐந்து பிரிவுகள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஐந்து விஷயங்களை திருத்தணும் அஞ்சு திருத்தங்கள் தேவைப்படுது ஜனாதிபதியினுடைய அதிகாரம் கவர்னருடைய அதிகாரம் மக்களவையினுடைய ஆயுள் காலம் மாநில சட்டமன்றங்களின் ஆயுள் காலம் அந்த ஆயுள் காலங்களை தீர்மானிக்கிற நம்பிக்கை வாக்கெடுப்பு இந்த அஞ்சு விஷயங்களுமே அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் விதிகளால் தொகுக்கப்பட்டிருக்கு கொண்டு இந்த ஏன் தெரியுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டுட்டு வரலாம்னு மோடி நினைக்கிறார் ஒருவேளை சாத்தியப்படுத்தணும்னு அவர் நினைச்சாருன்னா தமிழ்நாட்டை உதாரணமா சொல்றேன் புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஒன்னு எதுவுமே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நடக்கணும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை நடத்தலாமா வேணாமா

அப்போ ஆளுநருடைய அந்த அதிகாரம் உள்ள ஜனாதிபதியுடைய அதிகாரம் திருத்தப்படணும் கலைக்கலாம் இந்த காரணத்துக்கு கலைக்கலாம் சட்டத்தை திருத்தணும் மூணு ஆண்டுகள்லேயும் இந்த ஆயுள் காலம் முடியுது அதனால நான் சொன்னேன் ஆயுள் காலத்தை பற்றின விஷயத்தையும் திருத்தணும் சரி முடிச்சிடுறீங்க அந்த மூணு ஆண்டு இருபத்தொன்னு நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டாம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவோம் இல்லை ஒரு எக்ஸ் ஜெயிக்கிறார் இருபத்தொன்னுல அவரே இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இருபத்தி மூணு வரைக்கும் ஜெயிச்சிருங்க சரி இருபத்தி தேர்தல் நடத்தலை சார் ஏன்னா ஒரே இதை இருபத்தி நாலு நடத்திக்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க அந்த மூணு வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க இப்ப இருக்கிறவரை தொடரட்டும் கூட ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க அதுக்கு தான் சட்டத்தை திருத்துறாங்க இப்ப இருக்கிறவரை தொடர அனுமதிக்கிறதா இல்ல வரப்போறவங்க ஜெயிச்சா அவங்கள மூணு வருஷத்தோட கட் பண்றதா நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன் இது மாதிரி எத்தனை மாநிலங்கள் இருக்கு சரி சார் இருபத்தொன்னு தேர்தல் நடத்துறீங்க தமிழ்நாட்டில் ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வருது தொங்கு சட்டமன்றம் அமையுது இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோ நாடு முழுக்க ஒரே தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கும் நடக்குது தொங்கு சட்டமன்றம் அமையுது என்ன பண்ணுவீங்க யாருமே ஆட்சி அமைக்க முடியல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவீங்க அது இப்போ இருக்கிற நடைமுறை அது ஆறு மாதம் பண்ணலாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் திருப்பி தேர்தல் நடத்தணும்னு நடைமுறை அப்போது உங்களுடைய திட்டம் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தலில் நடத்தின பிறகு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அவங்களை என்ன பண்ண போறீங்க நான் இன்னைக்கே தீர்வு சொல்லுங்கன்னு நான் கேட்கல ஆனால் நம் கண் முன்னாடி இருக்கிற மிக அடிப்படையான சந்தேகம் அப்போ இந்த மாநிலத்தோட நிர்வாகத்தை என்ன பண்ண முடியும் அப்போ திருப்பி ஒரு தேர்தல் வைக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு லா கமிஷன் ஒன்றை போட்டு லா கமிஷன் சில பரிந்துரைகள் சட்ட கமிஷன் ஒரு பரிந்துரைகளை செஞ்சிருக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி தொங்கு சட்டமன்றம் தொங்கு பாராளுமன்றம் அமைகிற போது ஒரு நாடாளுமன்றத்திற்கு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி அந்த நாடாளுமன்றத்துடைய தலைவரை தேர்ந்தெடுங்க எல்லா கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க அதுதானே சபாநாயகர் இப்போ இருக்கு அது மக்களவையை நடத்துறதுக்கு ஓகே நான் சொல்கிறேன் நாடாளுமன்ற தலைவர் ஓகே சபாநாயகர் அல்ல ஆளுங்கட்சியோட தலை இப்படி வச்சுக்கிறேன் ஒரு ஆட்சி நடத்திட்டு போகிறதுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்கன்னு ஒரு ரெக்கமண்டேஷன் இருக்குது பரிசீலனை இருக்குது இன்னும் ஏற்றுக்கல கவர்மெண்ட்டு சட்ட கமிஷன் அரசினுடைய வேண்டுகோளுக்கு இடங்க அமைக்கப்பட்ட அந்த சட்ட கமிஷன் சில பரிந்துரைகளை பண்ணியிருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலையும் அதில் மனசில் வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க அவர் தலைமையில் அந்த ஆட்சி நடக்கட்டும் இது குதிரை பேரத்துக்கு தான் வழிவாக்கும் கார்பரேட் கம்பெனிகள் தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம நாட்டை யார் ஆளணும்னு ஜனநாயகம் அங்கே வலுவிழந்து போயிடுதா ஆட்டோமேட்டிக்காக ஜனநாயகம் காலி ஆகிடுதா நீங்க யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுங்கன்னா ராகுல் காந்திக்கும் அந்த ஆசை வருது மோடிக்கும் அந்த ஆசை வருது சரத்பவாருக்கும் ஆசை வருது அப்போ என்ன பண்ணுவான் யார் வலுவாக இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் எம்பிக்குலாம் வள வீசி தேடுவாங்க அங்கே கட்சித்தாள் தடை சட்டம் பொருந்தாது அந்த சட்டத்தை திருத்த போகிறாங்க ஒரே நாடு ஒரே தர வந்து அந்த சட்டம் டென்த்து ஷெட்யூலே திருத்தி ஆகணும் அடிப்படை அதுதான் அது திருத்த போறாங்க இதெல்லாம் பரிந்துரையில் இருக்குது சட்ட கமிஷன் பரிந்துரைக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் தொங்கு நாடாளுமன்றம் அமையிறதை தடுக்கணுன்னா சரி அந்த அரசின் மீது நம்பிக்கை தீர்மானமோ நம்பிக்கையில்லா தீர்மானமோ கொண்டு வருகிற போதே ஒரு கட்சி ஆளுகிற கட்சி நம்பிக்கை இழந்திடுச்சு நம்பரை குறைஞ்சிடுச்சு அவளுக்கு போதுமான ஆதரவு இல்லைன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற போதே இன்னைக்கு சிம்பிளாக கொண்டு வந்துடலாம் இன்றைக்கி இருக்கிற சட்டம் அதை அனுமதிக்குது ஆனால் சட்ட கமிஷனுடைய புதிய பரிந்துரை என்ன சொல்லுதுன்னா அப்படி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருகிற போதே மாற்று அரசை அமைத்து அந்த அரசுக்கான நம்பிக்கை தீர்மானத்தை ஒன்னா கொண்டுட்டு வாங்கிறாங்க புதுசா வந்த கவர்மெண்ட் சேர்த்து நீ உடனே இந்த அரசை கவுத்துட்டு போறதோட வேலையை முடிச்சுக்காத மேலோட்டம் பார்த்தா அது நல்ல விஷயம் அது ஏன்னா நீங்க பாட்டு நினைச்சா கவுத்துட்டு போயிருங்க அப்ப நாட்டை யார் ஆள்றது மாநிலத்தை யார் ஆள்றதுன்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க நம்பிக்கை இல்லா தீர்மை மோடி ஒரு தான் சொல்ற மோடி அரசு மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருகிறது யார வச்சு மாற்று அரசு அமைக்க போறீங்க அந்த அரசுக்கு நம்பிக்கை தீர்மானத்தை ஒன்னா கொண்டுட்டு வாங்க ஒரே ஓட்டெடுப்புல அடுத்த கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணலாங்கிறாங்க இது எந்த வகையில சாத்தியம் சரி அப்படி ஒரு அல்டர் கவர்மெண்ட் ஒருத்தரை போய் காக்கா பிடிச்சு வச்சு அமைக்கலாம்னு சொல்லி அமைக்கலாம் அந்த கவர்மெண்ட் மேல சில குளிர்படிகள் வரும் ஏன்னா இது ஏற்கனவே ஃபார்ம் பேச்சுவார்த்தை நடத்தி தான் காட்டுறீங்க அந்த கவர்மெண்ட் எவ்வளவு நாளைக்கு நீடிக்குன்னு யார் கையில இருக்கு சரி அதுல ஒரு குழப்பம் வந்தா அதுக்கு என்ன பண்ணுவீங்க இன்னொரு அல்டர்னேட் கொண்டு வரணும் சட்டப்படி இல்லாட்டி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது ஓகே அப்படி ஒரு கொண்டு வராங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒரு அரசின் மீது நீங்க கொண்டுட்டு வரீங்கன்னா அதற்கு அடுத்து அமைய போகிற அரசுக்கான நம்பிக்கை தீர்மானத்தையும் சேர்த்து கொண்டுட்டு வாங்க அது என்ன அரசுன்னு ஃபார்மேட்டையும் காட்டுங்கிறான் இது எப்படி சாத்தியம் ஜனநாயகத்தில் நீங்கள் அந்த ஒரு நாள் காட்டிடலாம் அப்போ அப்படி அமைக்கிற ஒரு அந்த கரடாஸ்கோப் மாதிரி இருக்கிற அந்த அரசை அமைச்சிட்டிங்கன்னா அதை அஞ்சு வருஷம் வேடிக்கை பார்க்குறதா நம்ம கடமையா அப்போ அவன் என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா அவனை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படி பல கேள்விகள் இருக்குது அதனால தான் அந்த கமிஷன் பரிந்துரைகள் பரிந்துரைகளாகவே இருக்குது இன்னும் சீரியஸாக எடுத்தது ஆராயலை ஆனால் பிஜேபி போகிற வேகத்தை பார்த்தா அதை எடுத்து ஆராய்ஞ்சு ரொம்ப சீக்கிரத்தை அமல்படுத்தணும்னு பார்க்குறாங்க இது அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ பிஜேபிக்கு ராஜ்யசபாவில் குறைஞ்சபட்ச மெஜாரிட்டி கூட இல்லைங்கிறதுனால அந்த ஆபத்து கொஞ்சம் தள்ளி போகுன்னுதான் நான் பார்க்குறேன் அப்போ ஜனநாயகத்தை வலுவிழக்கிறத தான் இது ஒரு பாயிண்ட்டும் போகுதே தவிர எந்த வகையிலையும் இதை வலுப்படுத்த முடியாது பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தை அமைக்க முடியாத மாநிலங்களுக்கு உங்களுடைய தீர்வு என்ன ஜனாதி ஆட்சியை அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்போது ஒரு வலுவான மத்திய அரசு அமைகிற போது இப்படி மாநிலங்களில் வலுவிழந்த தொங்கு சட்டமன்றங்கள் அமைகிற போது தங்களுடைய மறைமுக ஆட்சியும் அந்த மாநிலத்தின் மேலே செலுத்துறதா என்னுடைய பின்னாடி இருக்கிற காரணம் தான் நான் சொன்னேன் ஜனநாயகம் பலவீனப்படும்னு சொன்னேன் நான் பெடரலிசமே காணாமல் போயிடும் இப்போ என்ன குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் நீங்கள் ஜனாதி ஆட்சி அமல்படுத்துவீங்க அதுக்குள்ளே இங்கே ஒரு கன்சென்சஸ் வரும் இல்லை இந்த கட்சி அந்த கட்சியை ஆரம்பிக்கும் அந்த கூட்டணி கூட்டணிகள் மாறும் ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுவாங்க பண்ணலையே திருப்பி தேர்தல் நடத்திட்டு போகிறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இருக்கிறத வச்சே ஓட்ட பாருங்கிறீங்க அப்போ தான் கவர்னர்களை வச்சு அந்த மாநிலத்தை நேரடியாக ஆட்சி படுற மாதிரி பண்ண போகிறாங்க இது எந்த வகையில் சார் நல்லது ஜனநாயகத்துக்கு நல்லதாக சொல்லுங்கள் சரி சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போது நீங்கள் வந்து நடைமுறை சிக்கல்கள் சந்தேகங்கள் பலவற்றை எழுப்பியிருக்கீங்க அது நியாயமானதாகவே இருக்கட்டும் இப்போ ஆனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்க தனித்தனியாக நடக்கிறதுனால பல சிக்கல்கள் இருக்குது அப்போ அதுக்கு என்ன தீர்வு இருக்கு தீர்வு இருக்கு இப்போ நீங்க மாநிலங்களவை நடத்துறீங்க மக்களவை நடத்துறீங்க அதுக்கு தனியாக செலவாகுது மாநில சட்டப்பேரவை நடத்து அது தனியாக செலவாகுது பல்வேறு விதமா வந்து மக்களே அங்கே அழைக்கழிக்கப்படுறாங்க அவங்க எதுக்கு ஓட்டு போறாங்கன்னு மக்க பல பேருக்கு தெரியல அப்போ அவங்களுக்கு அதுக்கு என்ன தீர்வு மக்கள் அழைக்கழிக்கிறாங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகப்படி நான் நினைக்கிறேன் ரெண்டு தடவை ஓட்டு போடுறான் சார் இன்னொன்று லோக்கல் பாடி எலெக்ஷன் தன்னுடைய ஐந்து ஆண்டு காலத்துல அவன் போடுறது அஞ்சு வருஷம் டென்னிர்ல மூணு தடவை ஓட்டு போடுறான் அது நம்ம கடமை சார் நம்மளை ரூல் பண்ணுறவங்க யாருன்னு நாம முடிவெடுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் எனக்கட்டு தான் ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் அந்த நடைமுறை சிக்கல்களை மனசில் வச்சு பார்த்தா தேர்தல் செலவுகளை மனசில் வச்சு பார்த்தா அது நல்ல விஷயந்தான் மேலோட்டம் பார்த்தா நல்லதா தான் தெரியும் ஆனால் அதனுடைய நீண்ட காலம் அதனுடைய விளைவுகளை நீங்கள் இன்றைக்கே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வகையிலையும் நல்லதில்லை அப்படி பார்த்தா நீங்கள் உள்ளாட்சிக்கு திருப்பியும் ஓட்டு போட தான் போகிறான் நாலு ஓட்டு போடுவான் மூணு ஓட்டு போடுவான் அப்பயும் பூத்துக்கு போய் தானே ஆகிறான் நீ ஒரு தடையோடு நீ பூத்துக்கு போய் இனிமேல் அந்த மிஷின் பக்கம் போகாதே நம்மளால் சொல்ல முடியலையே அவன் அங்கேயும் போதானே சார் செய்வான் சரி ஒரு தடவை எக்ஸ்ட்ரா பொருள் என்ன இருக்குது சரி இப்படி சிக்கல் வந்தால் என்ன அதுக்கு தான் இங்கே பதில் இல்லை இப்போ மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே இருபத்தி நாலுன்னு உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் உங்களுக்கு நிஜமாகவே அந்த நோக்கம் இருந்தால் ஒரு வருஷம் இப்போ பேச ஆரம்பிக்கிறீங்க ஒன் இயர் இந்த மாதிரி நான் உட்பட பலர் எழுப்புற சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கத்தை சொல்லி இப்படி நடந்தால் இப்படி பண்ணலாம் அப்படி நடந்தால் அப்படி பண்ணலாம் சில சொல்யூஷன்ஸோடு ஒன் இயர் கழித்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் நடத்த தயாரா சொல்லுங்க சார் இல்லை நாங்கள் அபரிமிதமாக ஜெயிச்சிருக்கோம் நாங்கள் எப்படி விட்டு கொடுப்போம் நீங்கள் தோணுமா தோணாதா சரி ஒரே நாடு ஒரே தருது ஜெகன்மோகன் ரெட்டி விட்டுக் கொடுப்பாரா இப்போ தானே அபாரமாக ஜெயிச்சிருக்கிறார் அவர் சார் ரெண்டு வருஷத்தில் ஒரே நாடு ஒரே தருது வருது நீங்கள் விட்டு கொடுங்கன்னா எப்படி சார் அவர் விட்டு கொடுப்பாரு அப்போ அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு என்ன மரியாதை ஆனால் இது மாதிரி ஒரு மேஜர் விஷயத்தை போது தொடக்கத்தில் எல்லாருமே சிலதை இழந்ததாகணும் சில கெயின் கிடைக்க தான் செய்யணும் கண்டிப்பாக அது ரைட் அதை கூட ஏற்றுக்கலாம் சார் அது ஏற்றுக்கிட்டு நடைமுறைக்கு வந்த பிறகு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும் இப்பவே மாநிலங்களுக்கான உரிமைகள் கிடைக்கிறது இல்ல மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற அந்த நதிநீர் பிரச்சனை உட்பட பல தாவாக்கள் தீர்க்கப்படாமல் இருக்கு நாளைக்கு இது இதுங்கடிச்சா நம்ம யாருக்கிட்ட போய் குரல் எழுப்புறது எல்லா அதிகாரங்களையும் கொண்டி மத்திய அரசுல கூச்சி வச்சுக்குவாங்க எப்படி போய் கேப்பீங்க இதத்தான் இதுல இருக்கிற ஆபத்தை உணர்ந்துதான் இது நல்லதில்லை அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மாவையே அழிச்சுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருனா பாலினாரிமன் காரணம் இதுதான் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதை நான் குறிப்பாக கவனித்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியாக ஒரு கட்சியின் தலைவராக திரு தொல் திருவாவூர் இருக்கார் அவர் ஒரு செய்தி சொன்னதாக இப்போது அது வந்து மாற்றியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆனால் தெலுங்கானா இருக்கக்கூடிய டிஆர்எஸ் கட்சி போன்ற சில கட்சிகள் அது வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட்லாம் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க திமுக இன்னும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான கட்சிகளுடைய நிலைப்பாடு எதை சார்ந்து மாறும்னு நினைக்கிறீங்க இப்போ யார் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல சார் இது அதான் சொல்ல வந்தனே இது சுயநலம் கலந்து தான் அதை பார்ப்பாங்க இன்னைக்கு இவ்வளோ அபாரமா வெற்றி பெற்று இருக்கிறதுனால பிஜேபி இப்போ சொல்றாங்க நான் சொன்னேன் அடுத்த வருஷம் நடத்த யாரா இருப்பாங்களா மாட்டாங்க இருபத்தி நாலுன்னு கொண்டுட்டு போறாங்க ஏன்னா பேச ஆரம்பிச்சாலும் அப்படி போகும்னு சொல்றாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும் தங்களுக்கு ஒரு வலுவான தலைமை கிடைக்காத வரைக்கும் இந்த திட்டத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க நாடு முழுக்க ஆனா அந்த முகம்தான் தான் பேசப்படும் திரும்பி சார் மத்திய பிரதேசல யார் முதலமைச்சர் அங்கே வெடுபடவே விடுபடாது ராகுல் காந்தி பரதமரா பிரியங்கா பரதமரா இல்ல ரெண்டு அந்த குடும்பம் சாராத மூன்றாவது ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சி சார் பிரதமர் வேட்பாளரா அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் எடுப்படுமே தவிர ராஜஸ்தான்ல என்ன பிரச்சனை அதை பற்றி பேச்சு அவர் சத்தீஸ்கரில் என்ன பிரச்சனை மாவோயிஸ்ட்டு நக்சலைட்டு அதெல்லாம் அடங்கி போயிடும் லோக்கல் பிரச்சனையில் காணா போய்டு சார் இன்னைக்கு நான் திருப்பி சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் திருமாவளவனே தடுமாறினார் நான் சொல்ல வரல அவரை போன்றவர்களையும் அவர் என்ன சொல்லியிருப்பாங்க தேர்தல் செலவு மிச்சம் ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி சொல்லி தான் ஊழியை வழங்கடிப்பாங்க ஆனால் அதனுடைய விளைவுகள் புரிஞ்சனால அவர் தன் கருத்தை மாற்றிக்கிட்டான்னு நான் சொல்லலை அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் சொன்னதை புரிஞ்சுக்கலன்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருக்கே முழுசா சொல்லப்படல அதில் இருக்கிற ஆபத்தவர் இன்னும் நிறைய இருக்கு போக போக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இது அரசியல் கட்சி ரீதியா அரசியல் ரீதியா பார்க்க கூடாது சார் எதிர்காலத்துல நம்ம அரசுகள் நம்ம மாநில நலன்கள் அந்த செட்டப் பெடரல் செட்டப்பை பாதிக்காம நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அதனால இது ஒட்டு அந்த அசிவாரத்தை காணாம பண்ணிடும் சர்வாதிகாரத்தை நோக்கி போகும் சார் இது சரி இன்றைக்கி மோடி இருக்கிறார் வலுவான தலைவர் இருக்கிறார் நாளைக்கு அவரை போன்ற ஒரு தலைவர் பிஜேபிக்கு இல்லைன்னா பிஜேபி என்ன பண்ணும் அவங்க அதை எதிர்ப்பாங்க இந்த சிஷ்டத்தை மாத்துங்கன்னு திருப்பி ஒரு கோஷத்தை வைப்பாங்க இது ஒட்டுமொத்தத்தில் அப்பயும் ஆபத்து தானே நீங்கள் ஒரு தேர்தலுக்கு பதிலாக இன்னொரு தேர்தல் நடத்திட்டு இருப்பீங்க எத்தனோட அரசியல் சட்டத்தை திருத்துவீங்க இந்திரா காந்திய எமர்ஜென்சி காலத்தில் இதே மாதிரி ஒரு ஒரு சேஷ்டைன்னு கூட சொல்லலாம் அதாவது தன்னுடைய அதிகார வரம்பை மீறி ஒரு மமதையோடு நடந்துக்கிட்டார் சஞ்சய் காந்தி பேச்சை கேட்டுக்கிட்டு அவரும் இதே மாதிரி ஒட்டுமொத்த அதிகாரத்தை தன்கிட்ட குவிக்கணும்னு முயற்சி பண்ணினார் அவருக்காவது ஒரு சுயநலம் இருந்தது ஆனால் அதனாலதான் பிஜேபி நாட்டு நலனுக்காகன்ற வார்த்தை ஏன் கொண்டு வராங்கன்னு நீங்க கேட்டிங்க இல்லையா இல்லைன்னா சார் தேசபக்தி இந்திரா பண்ண மாதிரி நாங்கள் சுயநலத்துக்கு பண்ணலை நாங்கள் நாட்டு நலனுக்காக பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கோஷத்தை கொண்டுட்டு வர்றாங்க ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் ஆபத்தான விஷயம் சுத்தமாக எந்த வகைகளையும் பலன் தராத விஷயம் இப்போவே நம்ம போராட வேண்டியிருக்கு நாளைக்கு இன்னும் கிடந்து பீராயிரம் அளவுக்கு நம்மளை கொண்டாந்து வச்சுருவாங்க இதில் நீங்கள் குறிப்பாக சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் பற்றி நிறைய சொன்னீங்க சார் ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு போக்கு தான் பிஜேபி வந்து இந்த மாதிரி கொள்கையை சார்ந்து நகர்த்ததுன்னு சொல்லியிருந்தீங்க ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை பிஜேபி வச்சு செய்வதற்கான ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து இப்போ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்து முஸ்லீம் அவங்க கேட்குற இந்து நாடுங்கிற மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்காங்க அப்போ இந்து முஸ்லீமா முஸ்லீம்னா வெளியில போங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் தத்துவங்களை வந்து பிஜேபி சொல்லுன்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒரு காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா சார் இப்போ போன பிரச்சாரத்தை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தப்பு சொல்ல அவங்களுடைய கொள்கையை அதுதான் அவர்களுக்கு முஸ்லீம்களை பிடிக்கல இந்து நாடுன்னு ஆக்கணும்னு பாக்குறாங்க ரைட்டு அது அவங்க கொள்கை சார் அது ஏத்துக்கிறமா இல்லையாங்கிறதா நம்மளுடைய வாக்காளர்களுடைய அது இப்படி கோஷம் எழுப்புற பிஜேபியை ஆதரிக்கலாமா வேண்டாமா மோடியே அந்த கோஷத்தை வச்சாரு வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டிட்டு போய் இவர் என்ன சொன்னார் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தை நோக்கி போகிறாங்கிறார் அதுவே பிரிவினை தானே சார் ஆர்எஸ்எஸ் வந்தவர் தப்பு கிடையாது இப்போ காங்கிரஸ்கார் காங்கிரசுடைய கொள்கையில் தான் பேசுவார் மோடி ஆர்எஸ்எஸ் தான் பேசுவார் தப்பு அவர் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படி தான் பேசுவார் ஆனால் அது அரசியல் சட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற போது சரியா தப்பா ஒரு பிரதமர் என்கிற உயர்ந்த சாணத்தில் பதவியில் இருக்கிற ஒருத்தர் அப்படி பேசலாமா அப்படி தான் அவங்க பார்ப்பமே தவிர மோடி என்கிற தனி மனிதர் அப்படி பேசுனால் யாருமே கேள்வி எழுப்ப முடியாது ஜனநாயக நாடு அவங்க கொள்கை அவங்க பேசலாம் அகண்ட பாரதம் பாகிஸ்தானை சேர்த்து இந்தியாவோட சேர்த்துக்கோங்கிறது அரசு அடிப்படை கொள்கையாது அகண்ட பாரதம்னு தப்பு கிடையாது அவங்க நல்ல அவங்க பார்வையில் நல்ல கோஷம்னு சொல்றாங்க சொல்லிக்கோங்க ஆனால் பிரதமர் பதவிக்கு வந்த பிறகு மோடி அகண்ட பாரதம் பாகிஸ்தான் நம்ம நாட்டோட சேர்ப்போன்னு சொன்னார்னா அவருடைய விளைவுகள் என்ன ஒரு போர் நமக்கும் இழப்பு இருக்கும் அவங்களுக்கு இழப்பு இருக்கும் அப்ப பாதிக்குதா நாட்டை பாதிக்குதா பொருளாதாரத்தை பாதிக்குமா அரசியல் சூழ்நிலை பாதிக்குமா அப்போது ஆர்எஸ்எஸ் எழுப்புகிற கோஷத்துக்கும் அதே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த மோடி பிரதமர் பதில உட்காந்துட்டு எழுப்புற கோஷத்துக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க அரசியல் எப்படி வேணாலும் பேசிட்டு போலாம் சார் ஒரு பதவிக்கு வந்த பிறகு எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் பிரதமருடைய அந்த கோஷம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ராகுல் காந்தி ஒண்ணு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க என்ன வேணாலும் அவர் போட்டு விமர்சிங்க மத ரீதியா ஒரு பிரதமர் பேசலாமா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக மோடி எவ்வளவோ பேசினவர் நாடு முழுக்க போய் பேசினவர் தான் அப்போ எல்லாம் நம்ம யாரும் கேள்வி கேட்கலையே ஒரு பிரதமர் பதில் இருந்துட்டு பேசலாமான்னு தான் நம்ம கேட்டோம் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் ஆர்எஸ் ஐடியாலஜி சட்டவிரோதம் நான் சொல்லலை அவர்களது நாட்டு நலனை முன்னிறுத்தி அவர்களும் பல கோஷங்களை எழுப்பலாம் ஆனால் அதை அரசினுடைய நடைமுறையில கொண்டு வந்து அரசின் சார்பாக செய்ய நினைக்கிற தான் அதுல இருக்கிற நல்லது கெட்டது ஆறாயிரம் கடமையும் பொறுப்பும் இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு ஆ இறுதியாக அந்த கேள்வி முன்வைக்கிறது இப்போ வந்து அதுல இருக்கக்கூடிய ப்ராசன் தான் நீங்க சொல்லிட்டீங்க இது வந்து வந்தா எப்படி இருக்கும் ஏன் கொண்டு வராங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பலத்தின் அடிப்படையில் அவங்க இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா இது எவ்வளவு ஈஸியாக அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க இதுக்கான வரைமுறை எப்படி இருக்கும் இல்லை பிஜேபிக்கு இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஆவல் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அது அவ்வளோ சாத்தியம் இல்லை ஏன்னா பத்தொன்போது மாநிலங்களில் அவங்களுடைய ஆட்சி இருந்தது இப்போ இது பதினாறு பதினைஞ்சாக குறைஞ்சிக்கிட்டு வருது இப்போ கடந்த முறை கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் மூணு மாநிலங்கள் ஆட்சி பொறுப்பை இழந்தாங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறதுன்னா இரண்டு அவைகள்லேயும் பெரும்பான்மை பெரும்பான்மை தேவை மூன்றில் இரண்டு பங்கு தேவை சில சரத்துக்களை திருத்துற போது பெரும்பான்மையான மாநிலங்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு தேவை ஸோ மாநில ஆதரவுங்கிறது பிஜேபிக்கு ஆல்ரெடி இருக்குது ஆனால் ராஜ்யசபாவில் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் வரைக்கும் பிஜேபிக்கு பெரும்பான்மை கிடையாது இன்னமும் அவங்க அங்கே மை மைனாரிட்டி தான் அதனால தான் அனைத்துக் கட்சி கூட்டத்தை பத்தமாம் தேதி கூட்டியிருக்கிறார் பிரதமர் ஓகே அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த கோரிக்கை முன்வைக்க போகிறார் மூணு விஷயம் அஜெண்டா அதில் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி விவாதிப்பும் வாங்க இன்னொன்னு சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தைந்தாவது ஆண்டு வருது இருபத்தி ரெண்டாவது வருஷம் அத பத்தி பேசோம் இந்த வருஷம் நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள் காந்தி அந்த மூணு விஷயத்தை பத்தி பேசுவோன்னு அந்த அஜெண்டால இதையும் சேர்க்குறார் முதல் அஜெண்டாவே தான் காரணம் என்னன்னா எதிர்கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவருடைய ஆதரவு இல்லாமல் இந்த சட்டம் திருத்தப்பட முடியாது அரசியலமைப்பு சட்டம் ஓகே மூன்றில் இரண்டு பங்கு வேணும் நீங்க சிம்பிள் மெஜாரிட்டியே இல்ல ராஜ்யசபால மூன்றில் இரண்டு பங்கு யோசிக்கவே வேண்டாம் அப்போது சிவசேனா தவிர பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிற கட்சிகளில் சிவசேனாவை தவிர வேறு எந்த கட்சியுமே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் ஏற்றுக்க மறுப்பாங்க சிவசேனாவே கொள்கை ரீதியாக ஒத்துக்கிடும் ஏன்னா அது தேசிய உணர்வு வளர்க்கலாம் அப்படின்னு அவங்க அந்த கான்செப்டில் சரின்னு சொல்லுவாங்களே தவிர ஐக்கிய ஆகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் அது அவ்வளோ சுலபத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ திருமாவளவனே சொன்ன மாதிரி ஒரு முழுதாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் எந்த சூழலில் ஏற்றுக்க முடியாது சார் இதில் செலவு செலவு செலவுங்கிற ஒரு காரணத்தை தவிர எந்த பாசிட்டிவ் சைனையும் ஏன்னால் இல்லை பறந்துபட்ட இந்த தேசத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் விரோதங்கள் அதிகமாயிட்ட இந்த நேரத்துல ஒரு கட்சி தான் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடுவாங்க அப்படின்றது நிச்சயம் இல்லாம இருக்குது கார்பரேட் கம்பெனிகள் தலையிடுறாங்க அந்நிய மாநிலங்கள் அந்நிய தேசங்கள் அடுத்த கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு குளறுபடியை ஒரு ஆளுகிற கட்சியின் மீது செலுத்தணும்னு போது ஒரு ஆட்சியை கவிழ்க்கவும் ஒரு ஆட்சியை ஏற்படுத்தவும் இத்தனை குளறுபடிகள் இருக்கிற போது இந்த இது எவ்வளோ தூரம் நடைமுறை சாத்தியம்ங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது ஸோ போகாத ஊருக்கு வழியோன்னு தான் எனக்கு தோணுது வரும் நன்றி சார் எங்களுடைய அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த உண்மைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு விரைவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்